ஹலோ காய்ஸ், வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ் கேம்ஸ். இன்னைக்கு விடடா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு லெவலான ஒரு டிப்ஸ் அண்ட் தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான MP40. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். இந்த அஞ்சு விஷயத்தை பார்த்தாலே நீங்கள் கண்டிப்பாக 100% பியூர் ஹெட் அடிக்கலாம். ஃபஸ்ட் விஷயமா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃபால்ட். ஸோ ரெண்டாவது எய்ம் பாட், ஸோ கரெக்டான இடத்துல எப்படி எய்ம் வைக்கிறது. அடுத்து ஜம்பிங் ஹெட் ஷாட், சிட்டப் ஹெட் ஷாட்டு, மூமெண்ட். ஸோ இந்த அஞ்சு விஷயத்தையும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டீஃபால்ட்னு சொல்லியாச்சு. ஸோ டீஃபால்ட்டாக இல்லை ப்ரெசிஷன் ஸ்கோப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீஃபால்ட்டில் வைக்கிறது தான் என்றைக்குமே பெஸ்ட் நண்பா. ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க, இல்லை ப்ரெசிஷன் ஸ்கோப்பு தான் அதுதான் வந்து ஏறம்னு உள்ள நீங்கள் வந்து ஸ்கோப் போடாமல் அடிக்கிறக்கணுக்கெலாம் அதுதான் வைக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மாற்றிட்டு இந்த மாதிரி மாற்றி விளையாடும் போது, ஸோ இதுக்கு வேறு மாதிரி ட்ராக் அடிக்கணும், அதுக்கு வேறு மாதிரி ட்ராக் அடிக்கணும், அதில் நிறையா மிஸ் ஆகும். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பார்த்துருவோம். ஸோ MP40 எந்த மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு கன் அப்படிங்கிறது தான். ஸோ பாருங்கள், நீங்கள் அழுத்துற பிளேயராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இதோட நிறுத்திடுவீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸோ இதோ இந்த MP40 பொறுத்தளவு ஸ்ட்ரெயிட் புல்லெட்டு. ஸோ நீங்கள் எதை நோக்கி, எந்த திசையை நோக்கி திருப்புறீங்களோ அந்த திசைக்கு கரெக்டாக புல்லெட்டு திரும்பும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் மேலே தூக்குறேன் பாருங்கள், எல் மாதிரி தூக்குனா எல் மாதிரி மேலே தூங்குவோம். ஸோ பியூராக அடிக்கலாம் ஹெட்டு. ஸோ ரெட் ஆட் மட்டுமே உங்களுக்கு வேணுமா, ஸோ பர்ஃபெக்டாக அடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ டீஃபால்ட்டாக ப்ரெசிஷன் கேட்டதில் என்னை பொறுத்தளவுக்கு டீஃபால்ட் தான். ஸோ டீஃபால்ட் வச்சிங்கன்னா மட்டும்தான். ஸோ ஏன்னா MP40 பொறுத்தளவுக்கு எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நெஞ்சில் வச்சு தான் தூக்கி ஆகணும். ஸோ டைரெக்டாக ஹெட்டில் வச்சு தூக்க முடியாது. ஸோ நெஞ்சில் மட்டும்தான் வைத்து தூக்க முடியும். ஸோ நேராக ஹெட்டுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா திடீர்னு மிஸ் ஆகிடும். ஸோ மிஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களை மிஸ் பண்ணி விட்டுருவானுங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு லெவலான விஷயம் தான். ஸோ ஜம்பிங் ஹெட் ஷாட், ஸோ ஜம்ப் பண்ணி கீழே லேண்ட் ஆகிறதுக்குள்ளேயும் அடிக்கலாம், ஸோ லேண்டாகி அடிக்கலாம். ஸோ ரெண்டுமே ஜம்பிங் ஹெட் ஷாட்லாம் அடங்கும். அடுத்து சிட்டப் ஹெட் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் ஜம்பிங்கு சிட்டப்பு இதெல்லாம் பார்க்கறதுனால என்னடா ப்ரோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஹெட்டு வரலை அப்படின்னா, ஸோ உங்களுக்கு சரியாக ஹெட்டு உழுகவே மாட்டேங்கி ப்ரோ எனக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த சிட்டப் மட்டும் ஜம்பிங், ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ எனிமி க்ளோஸ் ரேஞ்சில் இருக்கும்போது நீங்கள் கன்ஃபார்ம் நின்று இடத்துலேருந்து அடிக்கவே கூடாது. ஸோ நான் அதை 100% சொல்லியே அவனுங்க பாருங்கள். ஸோ நான் ஜம்ப் பண்ணுறேன், அப்புறம் தான் அடிக்கிறேன். ஸோ ஷார்ட் ரேஞ்சில் இருக்கும்போது நீங்கள் நின்று அடிச்சிங்க அப்படின்னா, டபுள் பேரலாக வச்சுருந்தான் அப்படின்னா அதோட உங்கள் கதை முடிஞ்சு நீங்கள் மறந்துட வேண்டியதான். ஸோ அதே மாதிரி தான் நண்பா. ஸோ ஒன்று, எனிமி க்ளோஸ் ரேஞ்சில் இருக்கும்போது உட்காந்து அடிக்கணும், இல்லை நின்று அடிக்கணும், சி ஜம்ப் பண்ணி அடிக்கணும். ஸோ எந்த காரணத்துலையும் ஒரே இடத்துல நின்று அடிச்சிடுவாங்க. பாருங்கள் சிட்டப் பண்ணி அடித்தா எவ்வளோ பர்ஃபெக்டாக பியூராக உழுகுதுன்னு. ஸோ யாருக்கும் ஹெட்டு வரலை அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஸோ கவலையே இல்லைங்க, பாருங்கள் பர்ஃபெக்டாக உழுகும். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம் நண்பா. இதுதான் வந்து சிட்டப் பண்ணி அடிக்கிறதுலையும் ஜம்ப் பண்ணி அடிக்கிறதுலையும் ஒரு சின்ன ட்ரிக்கு. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக கற்றுக்கிட்டீங்கனாலே எனிமியை க்ளோஸ் ரேஞ்சை வச்சு பொலபொலன்னு பொலந்து விட்டுலாம். ஸோ பர்ஃபெக்டாக ரெட் டாட் மட்டுமே விழுகும். எவ்வளவு லாங் ரேஞ்ச் இருந்தாலும் கவலையே பட தேவையில்லை. MP40 எவ்வளவு லாங் ரேஞ்ச் இருந்தோ கட்டுப்படுத்தும். ஸோ வந்து அதாவது ஓரளவுக்கு மிட் ரேஞ்சு, ரொம்ப தூரத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா ஓரளவுக்கு, அந்த பாருங்கள் அங்கே ஒருத்தர் கருப்பு நிற்கிறானா, அங்கே பாருங்கள் எங்கேருந்து எங்கே வரைக்கும் ஹெட்டு பியூராக விழுகுதுன்னு. ஸோ அதனால் வந்து எந்த காரணத்தையும் அக்யூரசி மிஸ் ஆகும் பயப்படவே தேவையே இல்லை. நீங்கள் பர்ஃபெக்டாக அடிக்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூமெண்ட். ஸோ மூமெண்ட் அப்படிங்கிறது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பிளேயரும் சொல்கிற மாதிரி இந்த அங்கிட்டு ஜம்ப் பண்ணுறது, இங்கிட்டு ஜம்ப் பண்ணுறது, சுற்றி சுற்றி வர்றது, அந்த மூமெண்ட்டை நான் சொல்ல வரல. ஸோ எந்த மாதிரி நீங்கள் லைட் மூமெண்ட்டாக கொடுத்தாலே ஹெட் அடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் மூமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கீழே இருக்க பார்த்தீங்களா அந்த பட்டன் நவுத்துறேன் பார்த்தீங்களா, ஸோ நவுறதுக்கு மூவ் பண்ணுறதுக்கு அந்த மூவ் பட்டன், அந்த மூவ் பண்ணுற பட்டனை வச்சு நீங்கள் அசால்ட்டாகவே ஹெட்டாக மாற்றிக்கலாம் எல்லா அடியையுமே. ஸோ பாருங்கள், நான் எந்த பக்கம் எனிமி இருக்கானோ அவனை நோக்கி, ஸோ இந்த பக்கம் ஓடுறேன்னா இந்த பக்கமே நோக்கி அந்த பட்டனை நவுத்தி ஒரு அடி அடிக்கணும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் ட்ரிக் நண்பா. ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அசால்ட்டாக ஹெட் அடிக்கலாம். ஸோ டாடா பாய் பாய். இதோட இந்த வீடியோ இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க.